அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முன்னாள் அமைச்சர் அவர்தான் நம்ம மைண்ட் ரோடு ஜெயக்குமார். ஆமாம், அவருக்கு தினம் டிவியில் பேட்டி கொடுக்கலாம், தூக்கம் வராது, சாப்பாடு இறங்காது அவருக்கு. நான் ஏற்கனவே பல முறை பதிவில் சொல்லிட்டேன், அவர் நம்ம மைண்ட் ரோடு ஜெயக்குமாருக்கு மைக் வியாதின்னு சொல்லி. அவர் இன்றைக்கி ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயம் பேசியிருக்கார். என்னன்னு கேட்டால், ஈசிஆர் ரோடுக்கு நம்முடைய தலைவர் கலைஞருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நம் இனத்தினுடைய தலைவர், இந்த இனத்திற்காக 14 வயதிலிருந்து 90 வயதை தாண்டி இந்த இனத்திற்காக உழைத்த ஒரு தலைவன். இன்றைக்கு தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு இல்லை. தலைவர் கலைஞர் என்ற தலைவன் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு இல்லை. எனவே அந்த தலைவர் கலைஞர் பேரில் ஒரு ஈசிஆர் ரோடுக்கு கலைஞர் பேர் வச்சிருக்காங்க. இது எல்லோரும் வரவேற்கிறார்கள். இதுக்கு நம்ம உலக அறிவுஜீவி மைண்ட் ரோடு ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் தமிழ்நாடு வந்து கலைஞர் நாடுன்னு பேர் மாற்றிடுவாங்களாம். நீ சொன்னாலும் சொல்ல காட்டி உலகம் முழுவதும் தமிழ்நாடு என்று சொன்னால் நினைவு கோருகிற ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர். தமிழ்நாடு என்று சொன்னால் நினைவு கோருகிற தலைவர் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்று தலைவர் தளபதி. எனவே தமிழ்நாடுனா திமுக, திமுகனா தமிழ்நாடு. மைண்ட் ரோடு ஜெயக்குமார் சொல்கிறேன், தமிழ்நாடுனா திமுக, திமுகனா தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாடுனா தளபதி, தளபதினா தமிழ்நாடு. கலைஞர் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை. இந்த தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைத்த தலைவர் கலைஞர், தமிழ் மொழியை உலக செம்மொழியாக்கியவர் தலைவர் கலைஞர், இந்த பூமி பந்தில் உலக அரசியல் அரங்கில் தமிழை தலை நிமிர்ந்து நிற்க வைத்தவர் தலைவர் கலைஞர், தமிழை வாழ வைத்ததிலே மறைந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுக்கோ ஜெயலலிதா அவர்களுக்கோ எந்த பங்கு கடுகளவும் கிடையாது. ஆனால் தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னால் தமிழ் இல்லை. தமிழ் மொழிக்கே பெருமை தேடி தந்தவர் தலைவர் கலைஞர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர் தலைவர் கலைஞர். இப்படி தமிழில் இருக்கிற அத்தனை காப்பியங்களுக்கும் உயிர் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். எனவே கலைஞர் இல்லை என்றால் தமிழ் இல்லை, தமிழில் என்றால் கலைஞர் இல்லை. தமிழை வாழ வைத்தவர் தலைவர் கலைஞர். அவர் பேரில் ஒரு ரோட்டுக்கு பேர் வச்சாங்கப்பா. உடனே இவர் ஜெயக்குமார் உடனே சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள் போனால் தமிழ்நாடுக்கே கலைஞர் பேர் வச்சுருவாங்க, நெச்சா ஒன்றும் தப்பு இல்லை. ஆகட்டும், நான் ஒன்று கேட்குறேன், தமிழ்நாடுக்கு ஈசிஆர் ரோடுக்கு தலைவர் கலைஞர் பேர் வச்சதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனால் தமிழ்நாடுக்கு கலைஞர்னு பேர் வச்சுருவாங்க, கலைஞர் நாடுன்னு பேர் வச்சுருவாங்க. நீ சொல்கிறிய தலைவர் தளபதியினுடைய பெருந்தன்மை, திமுகவின் பெருந்தன்மைலாம் உங்களுக்கெல்லாம் ஒரு கடுகளோ கூட கிடையாது. ஏன்னு கேட்டால், தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர், ஏன்னா அப்போ கொரோனா தொற்று இருந்த காலம், அதனால் இடைவெளி இருக்கணும்னு சொல்லி நம்ம கலைவாணர் அரங்கத்தில் தான் சட்டமன்ற கூட்டம் இது வரைக்கும் நடந்துச்சு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தான் செஞ்சாஸ் கோட்டில் நடக்குது. அப்போது பதவியேற்புழாவில் ஜெயலலிதா படம் வைக்கணுமான அதிகாரி வந்து கேட்டாங்க. ரூல்ஸ் படி பார்த்தா ஜெயலலிதா படம் வைக்கக்கூடாது, ஏனென்றால் அவர் சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. ஜெயலலிதா மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் ஜெயலலிதாவும் பரப்பன அக்ரஹாரா பெங்களூர் சிறையிலே 4 வருடங்கள் சிறையில் இருந்திருக்க வேண்டும். அவர் இறந்து விட்டதெல்லாம் அந்த தண்டனை அவருக்கு பொருந்தாது என்று நீதிமன்றம் அறிவித்தது. எனவே அதிகாரிகள் கேட்கிறார்கள், ஜெயலலிதா சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு படத்தை வைக்கக்கூடாது, என்ன செய்வது என்று. ஆனால் பெருந்தன்மையோடு தலைவர் தளபதி சொன்னார், அவர் கட்சியினுடைய தொண்டர்கள் மனம் வேதனை அடைவார்கள், எனவே ஜெயலலிதா படத்தை வெய்யுங்கள் என்று சொன்னவர் தளபதி. அம்மா உணவகம், ஜெயக்குமார் சொல்கிற மைண்ட் ரோடு ஜெயக்குமார், அம்மா உணவகம் பேர் மாத்தலாம் அம்மன் கேட்டாங்க. அவர் நினைச்சிருந்தா பெரியார் உணவகம், அண்ணா உணவகம், கலைஞர் உணவகம் பேர் மாற்றிருக்கலாம். ஜெயலலிதா படத்தோட அம்மா உணவகமாக இருக்கட்டும், அப்படியே செயல்படட்டும், இன்னும் நம்ம தரமான உணவு வழங்கலான்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். சட்டமன்றிலே இது குழுவாச்சு குழுவாச்சு என்று பேசினார் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்றத்தில் கொரோனாவாக இருந்தாலும் சரி, மேகதாது அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு குழு அமைத்து டெல்லிக்கு செல்லும் பொழுது அனைத்து கட்சியினர் குறிப்பாக அதிமுகவினரையும் அந்த குழுவில் முக்கியமாக உறுப்பினராக நியமித்து உங்களின் ஆலோசனையும் கேட்டவர் தான் தலைவர் தளபதி. எனவே எந்த இடத்திலையும் அதிமுகவை புறக்கணிக்கவில்லை தலைவர் தளபதி, ஜெயலலிதாவை கூட புறக்கணிக்கவில்லை, எம்ஜிஆரையும் புறக்கணிக்கவில்லை. எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக தலைவர் தளபதி கொண்டாடினார். இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி. இந்த பெருந்தன்மையெல்லாம் நம்ம ஜெயக்குமார் எதிர்பார்க்க முடியுமா? நம்ம தலைவர் தளபதி அவர் ஒரு மிகப்பெரிய திராவிட இனத்தின் தலைவர் தளபதி. இவர் ஜெயக்குமார் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம், பாவம், சின்ன சின்ன பசங்கள்லாம், சின்ன சின்ன வயசு பெண்ணுங்கள்லாம் மனு கொடுக்க வந்தபோது அந்த பெண்களை தவறான
திசைக்கு அழைத்து சென்று அந்த பெண்களுக்கெல்லாம் புள்ள கொடுத்தவர் ஜெயக்குமார். ஆமா, பல பேருக்கு பாப்பா கொடுத்தவர் ஜெயக்குமார். இவனுக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் போனியா கையெழுத்து போட்டியா வந்துனே இருக்கணும். அங்கே போய் வந்து கலைஞர் நாடா அவங்க கூட மாற்றிடுவாங்கண்ணா. உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க, உப்புக்கு பேர் ஜேஜே உப்புன்னு வச்சுங்க, பருப்புக்கு பேர் ஜேஜே பருப்புன்னு வச்சுங்க, அரிசிக்கு பேர் ஜேஜே அரிசின்னு பேர் வச்சுங்க. எம்ஜிஆர் சினிமா சிட்டின்னு தலைவர் கலைஞர் பேர் வைக்கிறார். அண்ணா ஃபிலிம் சிட்டி கூட பேர் வைக்கல, பெரியார் ஃபிலிம் சிட்டின்னு கூட பேர் வைக்கல, எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டின்னு கலைஞர் பேர் வைக்கிறார். ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோன்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க, உங்க கட்சியுடைய நிறுவன தலைவர் ஜெயலலிதா அரசியல வாழ்க்கை கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜிஆர் பேர் எடுத்துட்டு ஜே ஜெயலலிதா ஜே ஜே சினிமா நகர் என்று ஜெயலலிதா பேர் வைக்க இல்லையா? ஜெயலலிதா பேரில் எத்தனை தெருக்கள் இருக்கிறது சென்னையில? ஜே ஜே நகர் என்று பேர் இல்லையா? ஜெயலலிதா பேரில் பஸ் நீ கூடல, எல்லாமே ஜெயலலிதா 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 ஜெயலலிதா. அம்மா மினி கிளினிக்னு வச்சுங்க, அம்மா மருத்துவமனைன்னு வச்சுங்க, எல்லாமே ஜெயலலிதா பேரில் வச்சுங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஈசிஆர் ரோடு வந்து கலைஞர் பேர் வச்சுட்டோம்னு உடனே ஒரு ஜெயக்குமார் சொல்கிறார். என்னான்னு கேட்டால், அது வந்து தமிழ்நாடு வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வந்து கலைஞர் நாடுன்னு பேர் மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டுன்னு. தமிழ் நான் மீண்டும் சொல்கிறேன் மைண்டோடு ஜெயக்குமாருக்கு, தமிழ்நாடு என்று சொன்னால் நினைவுக்கு வருகிற தலைவர் பெரியார். உலக அளவில் நான் சொல்லுகிறேன், இந்திய அளவில் மட்டும் இல்லை, இந்த ஏசியா காண்டத்தில் மட்டும் சொல்லவில்லை, ஏசியா கான்டினென்ட்ல மட்டும் சொல்லலை, இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலக அளவில் தமிழ்நாடு என்று சொன்னால் நினைவுக்கு வருகிற தலைவர்கள் பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர். குறிப்பாக தலைவர் கலைஞர் 5 முறை ஆட்சி நடத்திய நேரத்தில் தான் தமிழகம் இந்தியாவிலே தலை நிமிர்ந்து நின்றது. தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னால் தமிழினம் அழிந்து போயிருக்கும். இன்றைக்கு தமிழ்நாடு என்று சொன்னால் நினைவுக்கு வருகிற தலைவர் உலக அரசியல் அரங்கில் நம்முடைய இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். எனவே தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் சமுதாயத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் ஒரு கடுகளவும் வேர்வை கூட சிந்தாமல் தமிழுக்காக எந்த சாதனையும் செய்யாத ஒரு கட்சி எதுவென்று கேட்டால் அதிமுக. அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னால் அவர் வந்து அதெல்லாம் பேசவே, அவருக்கு தமிழுக்கு சம்பந்தமே கிடையாது, அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஏதோ ஒரு விபத்தில் சசிகலா காலம் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். என்னன்னா அவர் சட்டமன்றத்துக்கு வெளியே வந்தார்னா வெளிநடப்பு நடி யாருன்னா எழுதி கொடுத்தா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியும் முதலமைச்சரையும் ஒரு பொய்யான ஒரு அறிக்கைகளெல்லாம் சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி இப்படி கை ஆட்டி 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 ஆட்டுவார். அவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலே பேசும்போது இப்படி கை ஆட்டி ஆட்டி பேசுனா பாம்பாட்டியா எடப்பாடி பழனிசாமி இப்படி கையாட்டி ஆட்டி பேசுவார் மந்திரம் போடுற மாதிரி. இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டால் இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். எத்தனை திட்டத்துக்கு கலைஞர் பேர் வச்சுட்டாங்க, எத்தனை திட்டத்துக்கு கலைஞர் பேர் வச்சாங்க. எனவே ஒரு தமிழ்நாட்டில் தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்காக ஆட்சி செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம். தலைவர் கலைஞரை மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள். தலைவர் கலைஞர் கோடான கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் இதயத்தில் நிலைத்திருக்கிறார். எனவே உங்கள் ஆட்சியிலே நீங்கள் செய்த அக்கிரமம் எல்லாவற்றுக்கும் ஜெயலலிதா பேர் வச்சீங்க. அரசாங்க கழிவறிக்கு மட்டும்தான் நீங்கள் ஜெயலலிதா கழிவறையின் பெயர் வைக்கலே தவிர மற்றபடி எல்லாவற்றுக்கும் ஜெயலலிதா பெயர் வைத்தது யார் என்று கேட்டால் அதிமுக ஆட்சியில். ஆனால் திமுக ஆட்சியிலே கூட அம்மா உணவகத்தை அம்மா உணவகமாகவே அம்மா உணவகம் அம்மா உணவகமாகவே ஜெயலலிதா படத்தோடு செயல்படப்பட்டோம் என்று சொன்ன பெருந்தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி, சட்டமன்றத்தில் ஜெயலலிதா படம் வேயுங்கள் என்று சொன்ன ஒரு பெருந்தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி. இதை விட இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ அயோக்கியத்தனமான அரசியல் பண்ணுறாரு இன்னைக்கு. ஆனால் அவர் இருக்கு முதலமைச்சராக இருக்கும்போது கிரீன்வேஸ் ரோடில் அவர் இருந்த வீடே தான் எனக்கு வேணும்னு கேட்டார் எடப்பாடி பழனிசாமி. கேட்டார் அதெல்லாம் மைண்டோட ஜெயக்குமார் தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி நான் இப்போ இருக்கிற வீடியோ எனக்கு கொடுங்கன்னு கேட்டார் முதலமைச்சர்கிட்ட. முதலமைச்சர் கொடுத்தார, இவங்க வச்சுக்க போங்கன்ட்டார். நீங்கள் திமுக பற்றி பேசுறீங்க, ஆனால் இதே தலைவர் கலைஞருடைய உடலை மெரினால் அடக்கம் செய்திருக்க நாங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் எங்கள் தலைவர் தளபதி எடப்பாடி பழனிசாமி வீடு தேடி சென்று நம்முடைய தலைவர் கலைஞருடைய உடல் அடக்கம் செய்திருக்க மெரினாவில் இடம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு மறுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. எந்த வீட்டில் உக்காந்துன்னு கலைஞருக்கு இடம் இல்லை மெரினாவில் மறுத்தாரோ அந்த வீட்டை எடப்பாடி பழனிசாமி கேட்டார், எனக்கு இந்த வீடியோ கொடுத்துருவாங்க தளபதி தாய் உள்ளத்தோடு கொடுத்தார். எனவே தளபதியை பற்றி திமுக பற்றி பேசுறதுக்கு உங்களுக்குலாம் என்னங்க தகுதி இருக்குது? இப்போ சட்டமன்றத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேராசிரியர் முனைவரணன் பொன்முடி அவர்கள் பேசும்பொழுது ஏடிஎம்கே கார் தகராறுலாம் பண்ணும்போது யோ வக்காரியா யோ வக்காரியான்னு சூப்பராக சொன்னார். அன்னைக்கு அண்ணன் பொன்முடி அவர்கள் உண்மை பேசினார்.
அதுக்கு அடுத்து பேசின முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இதெல்லாம் தேவையில்லாத வாதம், யாரு பேசுறது, எங்க அமைச்சர் அங்க சொல்றார் தலைவர், ஏதாவது இந்த அதாவது நான் பொன்முடி பேசுறத குறிப்பிட்டு சொல்றார், பேசுறதுல ஏதாவது ஒவ்வாமை வார்த்தை அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இருந்தா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க, திருத்திக்கங்க. சொந்த கட்சி அவர் கட்சி அவர் அமைச்சர் இருக்கிற அமைச்சர் பேசுறது ஏதாவது எதிர்கட்சிகள் மனம் போடுற மாதிரி அந்த வார்த்தை கொஞ்சம் திருத்திக்கலாம். அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இருந்தா அதை எடுத்துக்கலாம்னு சொன்ன ஒரு பெருந்தன்மையான ஒரு பெரிய தலைவர் தளபதி. அவரை பத்தி சிந்து பிந்து இவங்களுக்கெல்லாம் புள்ள கொடுத்த பாப்பா கொடுத்த ஜெயக்குமார் நீயா பேசுற, உன் சொந்த ஊரில் நீ எம்எல்ஏ ஜெயிக்க முடியல. எனவே இப்படி ஏதோ அவர் மைக்குவாதி, ஜெயக்குமாருக்கு ஒரு மைக்குவாதி, மைக்கில் பேசினே இருக்கணும், இல்லைன்னா நாத்தி தூக்கம் வராது, வயிற்றுக்கு சாப்பாடு இருக்காது அவருக்கு, அவர் மைக்கில் பேசினே இருக்கணும். அதனால் ஏதோ ஒரு மென்டல் தனமாக பேசுகிறார். எனவே ஜெயக்குமாருக்கு சொல்கிறேன், தலைவர் தளபதி நடத்துகிற ஆட்சி ஒட்டுமொத்த தமிழனும் அனைத்து சமுதாயத்தினருக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கு நன்மை செய்வதற்கு தான் தலைவர் தளபதி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் உப்புக்கும் பருப்புக்கும் அரிசிக்கும் மிளகாக்கும் எல்லாத்துக்கும் ஜெயலலிதா பேர் வச்சது உங்களாட்சி. எனவே மக்களினுடைய ஆட்சி நடத்தக்கூடிய தலைவர் மக்களின் தலைவர் தளபதி என்பதை அந்த மெயின் ரோடு ஜெயக்குமாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேச்சாளர் குடியாத்தம் குமரன்.